ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் மஞ்சள் கயிறு வந்துட்டு நாங்கள் புதுசாக தான் போடுறோம். ஆனால் வந்துட்டு ஒரு 1 வீக்லேயே வந்துட்டு அது வெள்ளை கலரில் கலர் மாறிடுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? ஸோ நான் சொல்கிற இந்த வழிமுறையை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உங்கள் கலர் கயிறு வந்துட்டு கலர் மாறாது. நீங்கள் அந்த கிழங்கு மஞ்சள் கடையில் விற்கும் அந்த கல், அந்த கிழங்கு மஞ்சளை அந்த கல்லில் உரசி உரசி நம்ம வச்சுருக்கோங்களா கயிறு மாத்துற கயிறை வந்துட்டு அந்த கிழங்கு அந்த மஞ்சள் இழைக்கிறோம்ல, அந்த மஞ்சளில் வந்துட்டு இந்த கயிறு இந்த மாதிரி என்ன சொல்கிறது, இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி தேய்ச்சி போட்டிங்கன்னா அதோடைய கிரிப்னஸ் வந்துட்டு இந்த மாதிரி வருங்க. இதை நீங்கள் நல்லா நிழல்லையே காய வச்சு போட்டுக்குங்க. கயிறு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு கலர்லாம் போகாது, நல்லா இருக்கும். இது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இட்டு இட்டு நீங்கள் வந்துட்டு அந்த கயிறை வந்துட்டு இந்த மாதிரி டிப் டிப் பண்ணி பண்ணி கயிறை வந்துட்டு ஃபுல்லாக மஞ்சள் படுற மாதிரி நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணிக்குங்க. இந்த கயிறு வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு கலர் ஃபேட் ஆகாது. ஏன்னா இந்த கிழங்கு மஞ்சளோடைய கலர் வந்துட்டு ரொம்பவே லாங் லாஸ்டிங், நிறைய நாள் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ எல்லாருமே வந்துட்டு சரடு தான் போடுறோம். எல்லாருமே இப்போ மேக்ஸிமம் சரடு தான் போடுறோம். கயிறு போட்டு உருக்கல் கோக்குறவங்க வந்துட்டு நம்ம அம்மா அந்த ஜென்ரேஷனில் தான் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம தாலி சரடில் வந்துட்டு ஒரு கொஞ்சம் நெஞ்சுக்குழி வரைக்குமாவது நம்ம வந்துட்டு கயிறில் வந்துட்டு நம்ம உருக்கலெல்லாம் கோர்த்து போட்டுக்கிட்டோன்னா ரொம்பவே நல்லது. நீங்கள் அது பண்ணி பாருங்கள். அதுவும் மஞ்சள் கயிறு வந்துட்டும் நம்மளுடைய என்ன சொல்கிறது, குடும்ப ஒற்றுமைக்கு வந்துட்டு பலம் கொடுக்கும். மஞ்சள் கயிறில் நீங்கள் போட்டு போடுங்க, இது ரொம்பவே நல்லது. நம்ம முன்னோர்கள்லாம் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு பெரிய கயிறில் போட்டு போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ காலப்போக்கில் வந்துட்டு அந்த கயிறுன்றது சரடாக மாறிச்சு. இப்போ சரடில் கொஞ்சம் கூட நம்ம கயிறு வச்சு போடுறது இல்லை. அதுக்கும் வந்துட்டு வெள்ளியில் அட்டாச்மெண்ட்டு, கம்பியில் கோல்டில் வந்துட்டு அட்டாச்மெண்ட்டு கம்பி இந்த மாதிரிலாம் வந்துருச்சு. இப்போ அதெல்லாம் வாங்கி போட்டுக்கிறோம். ஆனால் அதெல்லாம் போடுறதோடு நீங்கள் மஞ்சள் கயிறில் வந்துட்டு நீங்கள் உருக்களும் தாலி திருமங்கல்யத்தையும் நீங்கள் போட்டு போடுங்களேன், ரொம்பவே விசேஷமாக இருக்கும். இந்த கலர் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு அந்த மஞ்சள் கயிறு வந்துட்டு நல்லா வந்துட்டு ஸ்ட்ராங்காக நல்லா கெட்டியமாக இருக்கும். நீங்கள் போடும் பொழுதும் அந்த திருமாங்கல்யத்துக்கும் இதுக்கும் வந்துட்டு அந்த ஒரு கிரிப்னஸ் இருக்கும். சீக்கிரமாக வந்துட்டு பழசும் ஆகாது, கலரும் போகாது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதோடைய ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். இப்போது திருமாங்கல்ய கயிறில் கொஞ்சமாவது மஞ்சள் கயிறு போட்டு அதில் நீங்கள் திருமாங்கல்யத்தை சேர்த்து உங்கள் கழுத்தில் போட்டுக்குங்க. நம்ம வந்துட்டு திருமங்கல்ய கயிறு ஏன் வந்துட்டு நம்ம மஞ்சள் கயிறில் போடுறோம் அப்படின்னீங்கன்னா, நம்ம பிரஸ்ட் கேன்சர் வந்துட்டு பெண்களுக்கு வந்துட்டு அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மஞ்சள் வந்துட்டு கிருமி நாசினி, அதனால தான் நம்ம வந்துட்டு மஞ்சள் கயிறில் வந்துட்டு அந்த நம்ம நெஞ்சுக்குழியில் படுற மாதிரி வந்துட்டு நம்ம கயிறுகளை நம்ம போடுறோம். ஸோ நீங்களே வந்துட்டு இந்த மாதிரி போட்டு எந்த ஒரு நோய் நொடி இல்லாத சந்தோஷமாக வாழணும்ன்ட்டு நான் இந்த விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் மஞ்சள் தடவி போட்டிங்கன்னா நம்ம கயிறு வந்துட்டு நல்லாவே இருக்கும், கலரும் போகாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.